அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கம் இன்றைய வீடியோவில் நாம் உள்ளது பொது தமிழ் பகுதியிலிருந்து மிக முக்கியமான நூறு வினாவிடைகளை குறிப்பாக ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகம் வரை இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான நூறு வினாவிடைகளை பகுதி ஒன்பதிலிருந்து பார்க்கொள்ளும் ஏற்கனவே நம்ம பொது தமிழ் பகுதியிலிருந்து பகுதி எட்டு வரை நூறு நூறு வினாவிடைகளை பார்த்துருக்குறங்க அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்கோங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூம்பில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூம்ல கிளிக் பண்ணாதான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ராவணன் சீதையை சிறையெடுத்த போது தடுத்து சண்டையிட்டு காயப்பட்டவன் யார் கழுகு வேந்தன் சடாயு ராவணன் சீதையை சிறையெடுத்த போது தடுத்து சண்டையிட்டு காயப்பட்டவன் கழுகு வேந்தன் சடாயு ராமன் யாரை தன் தந்தையாகவே கருதி மகன் நிலையில் அவனுக்கு இறுதி சடங்கை செய்கிறான் கழுகு வேந்தன் சடாயுக்கு தாங்க ராமன் வந்து யாரை தன் தந்தையாகவே கருதி மகன் நிலையில் அவனுக்கு இறுதி சடங்கை செய்கிறான் கழுகு வேந்தன் சடாயு இந்தனம் எனைய என்னகார் அகில் ஈட்டதோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினம் மணலின் வேதி தீது அறை ஏற்றி தென்னீர் தந்தனன் தானை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது ஆசிரியர் வந்து கம்பர் இதில் என்ன காண்டத்தில் இடம்பெற்றிருக்குன்னா ஆரணே காண்டம் அதாவது சடாயு உயிர்நித்த படலம் என்ற காண்டத்தில் தான் படலத்தில் தான் இடம்பெற்றுள்ளது ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவள் யார் ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவள் சவரி சீதையை தேடி வரும் ராமனை சுக்கிரவனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் யார் சவரி சீதையை தேடி வரும் ராமனை சுக்கிரவனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் சவரி ராமன் தாயிடம் காட்டும் அன்பை யாரிடம் காட்டினான் தா ராமன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய்கிட்ட காட்டிய அன்பை வந்து சவரி கிட்ட காட்டினான் அன்னம் அன்னது ஆமிருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவியில் காலம் தன்னையே நினைந்து நோக்கும் சவரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போலும் என்றான் முன் இவர்க்கு இது என்று என்னல் ஆவது ஓர் மூலன் இல்லான் இந்த பாடல் வந்து கம்பராமாயன் நூல்ல இடம்பெற்றுள்ளது ஆசிரியர் கம்பர் காண்டம் வந்து ஆறனே காண்டம் படலம் பார்த்தீங்கன்னா சவரி பிறப்பு நீங்கு படலம் படலம் என்ன படலத்தில் வந்திருக்கு சவரி பிறப்பு நீங்கு படலம் ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணல் மாண்டது என் மாய பாசம் மாண்டது என் மாய பாசம் வந்தது வரம்பு இல் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம் போயது பிறவி என்பால் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை இந்த படலம் வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது காண்டம் வந்து ஆரணிய காண்டம் படலம் பார்த்தீங்கன்னா சவரி பிறப்பு நீங்கு படலத்தில் இடம்பெற்றுள்ளது ராமன் யாரை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன் வந்து யாரை நம்ப உற்ற நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரேவனதை ஏற்றுக்கொள்கிறான் அனகன் என்பதன் பொருள் என்ன அனகன் என்பதன் பொருள் ராமனை குறிக்கும் அனகன்னா ராமனை குறிக்கும் அபிரகாம் பண்டிதர் அப்ருகாம் பண்டிதரை பற்றி முழுமையாக பார்க்கலாம் தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தவர் அபிரகாம் பண்டிதர் தமிழிசை இயக்கத்தின் தந்தை தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தவர் அபிரகாம் பண்டிதரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இருந்தார் அபிரகாம் பண்டிதர் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒம்பதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் இருந்தார் இளமையிலேயே புகைப்படக்கலை அச்சுக்கலை ஜோதிடம் மருத்துவம் இசை ஆகிய துறைகளில் பெரு விருப்பம் கொண்டு நேர நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் நுட்பங்களை பயின்றார் ஆப்ரகாம் பண்டிதர் அபிரகாம் பண்டிதர் திண்டுக்கல்லில் ஆசிரியாக ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் அதாவது மருத்துவர் என்று அழைக்கப்பட்டவர் சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் அதை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார் அபிரகாம் பண்டிதர் பிறகு தஞ்சையில் குடியேறிவிப்பார் மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்க தொடங்கினர் அப்ப மக்கள் யாரை வந்து பண்டிதர்னு அழைச்சாங்கன்னா அப்ருகாம் பண்டிதரை தான் பண்டைய தமிழ் நூல்களை எல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி தமது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகளை நடத்தினார் பண்டை தமிழ் நூல்களையெல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்குறது யாரு ஆப்ரிகாம் பண்டிதர் ஸோ இந்த சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தன்னுடைய சொந்த செலவிலேயே தமிழ் இசை மாநாடுகளை நடத்தியுள்ளார் யாரு ஆப்ரகாம் பண்டிதர் அனைத்து இந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றினார் ஆப்ரகாம் பண்டிதர் அவருடைய இசை தமிழ் தொண்டின் சிறந்த சிகரம் தொண்டின் சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ணாமிரத சாகரம் அப்ப கர்ணாமிரத சாகரம் என்ன நூலை எழுதந்து யாரு அபிரகாம் பண்டிதர் எழுவத்தி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்துள்ளார் அபிரகாம் பண்டிதர் மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே ஒரு வெள்ளியாடம் போல வரும் வெண்ணிலாவே வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவே மீண்டும் வாடி வாடி போவதேனும் வெண்ணிலாவே கூகை ஆந்தை போல நீயும் வெண்ணிலாவே பகல் கூட்டி நிலையை உறங்குவாய வெண்ணிலாவே பந்தடிப்போம் முன்னே என்று வெண்ணிலாவே நீயும் பாரில் வர அஞ்சினேயோ வெண்ணிலாவே இந்த கவிதையை வந்து எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார் வெள்ளி மீன்கள் கோடி கோடி வெண்ணிலாவே வெண்ணிலாவே வெண்ணிலாவேன்னு வந்திருந்தா அந்த லைன்ல கண்டிப்பா அது வந்து கவிமணி தேசிய விநாயகனதான் எழுதியிருப்பார் நல்லா பாத்துக்காங்க விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது அடடா பூச்சி விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது அடடா பூச்சி இந்த கவிதையை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோரிடாகே இந்த கவிதையை சொன்னது யார் மோரிடாகே அதுக்கான பொருள் என்னன்னா ஒன்று ஒரு இடத்த வந்து இன்னொரு ஒரு ஒரு பொருள் இழந்தால் அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு பொருள் வந்து சேரும் அப்படின்றது தான் விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது அடடா வண்ணத்து பூச்சி மோரிடாகே என்பவர் தான் குறிப்பிட்டுள்ளார் வேவர் பேர்டு என்பதற்கான சரியான தமிழ் சொல் வந்து தூக்கநாங்குருங்கி தூக்கநாங் குருவி வேவர் பேர்டு என்பதற்கான சரியான தமிழ்ச்சொல் தூக்கநாங்குருவி இயற்கை வேளாண்மையின் நூல் எழுதந்து கோ நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை நூலை எழுதியவர் கோ நம்மாழ்வார் பனைமருமே பனைமருமை நூலை எழுதியவர் ஆ சிவசுப்பிரமணியன் பனைமருமே பனைமருமை நூல் எழுதந்து ஆ சிவசுப்பிரமணியன் யானைகள் அழியும் பேருயிர் என்ற நூல் எழுந்து சா முகமது அலி கா யோகநாத் யானைகள் அழியும் பேருயிர் என்ற நூல் எழுதிந்து சா முகமது அலி கா யோகநாத் பறவைகள் உலகம் நூல் எழுதந்து சலீம் அலி பறவைகள் உலகம் நூல் எழுதியவர் சலீம் அலி எலிபன்ஸ் மெஜஸ்டிக் கிரியேச்சர்ஸ் ஆஃப் த வயல்டு என்ற நூல் எழுந்தது சோஷாந்தி எலிபன்ஸ் மெஜஸ்டிக் கிரியேச்சர் ஆஃப் த வயல்டு என்ற நூல் நூல் எழுதுந்து சோஷானி மலை இடப்பெயர்வுகள் ஒரு ஆய்வு என்ற நூல் எழுதந்து ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சிப்பணித்துறை மலை இடப்பெயர்வுகள் ஒரு ஆய்வு ஆர் பாலகிருஷ்ணன் அதாவது ஐஏஎஸ் தேர்வை மெயின் மெயின் எக்ஸாமில் முதன் முதல்ல தமிழ் எழுதி வெற்றி பெற்றவர் தான் ஆர் பாலகிருஷ்ணன் இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் என்னும் மென்பொருளின் பெயர் ஸ்மித் எழுத்தாளின்னு சொல்லலாம் இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் என்னும் மென்பொருளை பெயர் ஸ்மித் எழுத்தாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒவ்வொருக்கு ஒவ்வொருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் இரண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் நிறுவனத்தினுடைய செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் பார்த்தீங்கன்னா சில நிமிடங்கள்ல ரெண்டு கோடி டேட்டாஸ் அலசி நோயாளி ஒருவருடைய புற்றுநோயை கண்டுபிடித்தது சீனாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியிருக்காங்க இவ்வுலகை இதுவரை மென்பொருள்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது இனிமேல் செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகிறது செயற்கை நுணறிவுனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐனு ஷார்ட்டாக சொல்லுவாங்க செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவுன்னு சொல்லுவாங்க செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்ற கவிதையை பாடந்தார்னு பாத்தீங்கன்னா பாரதியார் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் பாடியவர் பாரதியார் இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கி எலா அதாவது எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் எனும் உரையாடு மென்பொருளை உருவாக்கியுள்ளது இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ எலா என்ற உரையாடு மென்பொருளை உருவாக்கியுள்ளது இலா என்னும் உரையாடு மென்பொருள் ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களோடு உரையாடும் இலா என்னும் உரையாடும் என்பொருள் ஒரு விநாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் தேவை கூடியுள்ளது டேட்டா சயின்டிஸ்டுடைய தேவை வந்து இப்போ கூடியிருக்கு பெப்பர் என்னும் இயந்திர மனிதன் உருவாக்கிய வங்கி ஜப்பானின் சாப்ட் வங்கி பெப்பர் என்னும் இயந்திர மனிதன் உருவாக்கிய வங்கி ஜப்பானின் சாப்ட் வங்கி உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் ரோபோ தாங்க உலக அளவில் விற்பனையாகும் ரோபோ பெப்பர் வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்தப்படும் ரோபோ பெப்பர் ரோபோ சீன நாட்டில் காண்டன் நகருக்கு ஐநூறு வடக்கே சூவன்சோ எனும் துறைமுக நகர் உள்ளது சீன நாட்டில் காண்டன் நகருக்கு ஐநூறு வடக்கே சுவன்சோ எனும் துறைமுக நகர் உள்ளது சீனாவில் சிவன் கோயிலை சீன பேரரசரான குப்லாய்கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது சீனாவில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சீன பேரரசரான குப்லாய்கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டிருக்கோம் அந்த கட்டப்பட்டது என்பதை குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இன்னும் அந்த கோயிலில் இருக்கு இக்கோயிலில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி எழுதந்த இருந்த யார் குலசேகர ஆழ்வார் வாளால் அறுத்து சுடினும் மருந்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தறினும் வித்துவ கோட்டாமா நீ ஆளா உணதருளே பார்ப்ப நடிகனே இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி என்னும் நூலில் உள்ளது ஆசிரியர் குலசேகர ஆழ்வார் பாடல் என் வந்து அறநூத்தி தொண்ணூத்தி ஓராவது பாடல் வாளால் அறுத்து சுடினும் மருந்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தறினும் வித்துவ கோட்டாமா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியனே பாடல் எண் வந்து அறநூத்தி தொண்ணூற்றி ஒராவது பாடல் என்ன ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா குலசேர ஆழ்வார் நூல் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் திருமொழி வித்துவ கோடு என்னும் ஊர் கேரளா மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது வித்துவ கோடு என்னும் ஊர் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டேட்ல பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் உள்ளது பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தாங்க பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறம்பற்றிய பாடல்களை குறிப்பிடுகிறது குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வயம் பார்ப்படுத்தான் ஏகம் சொர்க்கத்து இனிது என்னும் பாடல் எந்த நூலில் வந்துள்ளதுன்னா சிறுபஞ்சம் மூலம் நூலில் வந்துள்ளது ஆசிரியர் காரியாசன் குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு ஆக்கி வளம் தொட்டு பாடு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையும் பார்ப்படுத்தான் ஏகம் சொர்க்கத்து இனிது இந்த பாடல் சிறுபஞ்சம் நூலில் வந்துள்ளது ஆசிரியர் காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் நூலின் ஆசிரியர் காரியாசன் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று குறிப்பிட நூல் புறநானூறு பதினெட்டாவது பாடல் ஒன்பது நாளி உடுப்பவி இரண்டே என்கிறது புறநானூறு நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேனாலும் தான் ஒன்பது நாளி உடுப்பவி இரண்டேனாலும் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றாலும் புறநானுறுதாங்க சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தர்க்கு என்றாலும் புறநானூறு தான் பொன்முடியார் பாடியிருப்பார் இந்த சான்றோர் நாக்குதல் தந்தை கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே புறநானூறு உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே இந்த பாடலும் புறநானூறுத்தோடு தான் இடம்பெற்றிருக்கு இப்போ சிறு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூறு பதினெட்டாவது பாடல் ஒன்பது நாளை உடுப்ப புறநானூறு நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளில் புறநானூறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடல் சான்றோர் நாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே புறநானூற்றில் முன்னூற்றி பன்னெண்டாவது பாடல் உற்றுளி உதவிய முறுப்பொருள் கொடுத்தும் நிலை முனியாது கற்றல் நன்றி புறநானூரில் நூற்றி எண்பத்தி மூணாவது பாடல் தண்ணீர் என்னும் தலைப்பில் கதை எழுதியவர் கந்தர்வன் தண்ணீர் என்னும் தலைப்பில் கதையை எழுதியவர் கந்தர்வன் கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் கந்தர்வன் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கந்தர்வன் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் கந்தர்வன் எழுதிய சிறுகதைகள் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் அப்போ கந்தர்வன்னா யாரு தண்ணீர் என்னும் தலைப்புல கதைகள் அதிர்ந்து கந்தர்வன் கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் கந்தர்வன் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கந்தர்வன் தமிழ்நாடு அரசின் கருவூலக் கணக்கு துறையில் பணியாற்றியவர் கந்தர்வன் எழுதிய நூல் சிறுகதைகள் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும் கூட்டு வினைகள் மூணு வகைப்படும் கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தமிழில் எத்தனை துணைவினைகள் உள்ளன நாற்பது துணைவினைகள் உள்ளன தமிழில் எத்தனை துணைவினைகள் உள்ளன நாற்பது துணைவினைகள் உள்ளன அவற்றுள் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயற்படுகின்றன நீரின்றி அமையாது உலகி என்று சொன்னவர் திருவள்ளுவர் நீரின்றி அமையாது யாக்கை என்று குறிப்பிட்டவர் குடப்புழவேனார் நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னது திருவள்ளுவர் நீரின்றி அமையாது யாக்கை என்று குறிப்பிட்டவர் குடப்புலவியனார் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று பாடியவர் இளங்கோவடிகள் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று பாடியவர் இளங்கோவடிகள் பூமொழி என்னும் நூலை எழுதியவர் வாசுகி பூமொழி என்னும் நூலை எழுதியவர் வாசுகி எவரி ப்ளவர் இஸ் ஏ சோல் ப்ளாசமிங் இன் நேச்சர் என்ற நூலைய என்று குறிப்பிட்டவர் ஜெரார்ட் டி நர்வல் எவரி ஃப்ளவர் இஸ் ஏ சோல் பிளாசமிங் இன் நேச்சர்னு சொன்னது ஜெரார்ட் டி நர்வல் சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரெட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட்னு சொன்னது மேட்டி பக் சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட்னு சொன்னது மேட்டி ஸ்டீபன்க் அண்ட் ஏர்லி மார்னிங் வால் இஸ் பிளஸிங் ஃபார் த வேர்ல்ட் டேன்னு சொன்னது டேவிட் தெராசோ அண்ட் ஏர்லி மார்னிங் வால் இஸ் பிளஸ்ஸிங் ஃபார் த வேர்ல்ட் டே அப்படின்னு சொன்னது டேவிட் தெராசோ ஜஸ் லிவிங் இஸ் நாட் என அப் ஒன் மஸ்ட் ஹவ் சன்ஷைன் ஃப்ரீடம் அண்ட் எ லிட்டில் ஃப்ளவர்னு குறிப்பிட்டவர் ஆன்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் ஜஸ் லிவிங் இஸ் நாட் என அப் ஒன் மஸ்ட் ஹேவ் சன்ஷைன் ஃப்ரீடம் அண்ட் ஏ லிட்டில் ஃபிளவர்னு சொன்னது ஆன்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார் யாராத மேடுகள் ஏறி வந்தேன் பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன் ஊறாத ஊற்றில் உட்புகுந்தேன் மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயக பிள்ளை அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு நூல் எழுதந்து பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் நூலின் ஆசிரியர் வைரமுத்து தண்ணீர் தேசம் வா நூலின் ஆசிரியர் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் நூலின் ஆசிரியர் வே இறையன்பு வாய்க்கால் மீன்கள் நூலின் ஆசிரியர் வே இறையன்பு மழைக்காலமும் குயிலோசியம் நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன் மழைக்காலமும் குயிலோசையம் என்னும் நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்னும் நூலை எழுதியவர் மா அமரேசன் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்னும் நூலை எழுதியவர் மா அமரேசன் ஒரு கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய எவ்வளவு தண்ணீர் தேவை எட்நூத்தி இருபத்தி ரெண்டு லிட்டர் தண்ணீர் தேவை ஒரு கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய எட்நூத்தி இருபத்தி ரெண்டு லிட்டர் தண்ணீர் தேவை ஒரு கிலோ சர்க்கரையை உற்பத்தி செய்ய எவ்வளவு தண்ணீர் தேவை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது லிட்டர் தண்ணீர் தேவை ஒரு கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய எட்நூற்றி இருபத்தி ரெண்டு லிட்டர் தண்ணீர் தேவை ஒரு கிலோ சர்க்கரையை உற்பத்தி செய்ய ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது லிட்டர் தண்ணீர் தேவை திருக்குறளின் அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் இருக்குன்னா நாலு ஏல் இருக்குது பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் திருக்குறளின் பொருட்பாலில் அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் மூன்று இயல் இருக்குது திருக்குறளின் இன்பத்து பாலை ரெண்டு ஏல் இருக்குது கலவியல் கற்பியல் திருக்குறளின் இன்பத்து பாலை ரெண்டு ஏல் இருக்குது கலவியல் கற்பியல் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை பயனில்லாத நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் பயனில்லாத நிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் வழியின் நிலைமையான் வல்லுறும் பெற்றம் புலியின் தோல் போர்த்த மேய்ந்தற்று வழியின் நிலைமையான் வல்லுறவும் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு கற்றாரோடு இணையவர் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை பிறவித் துன்பங்களை நீக்கும் மருந்துகள் மூணு நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் நீலகேசி சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் நீலகேசி இரவில் மெல்லிய நில ஒலை நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தினி வவால்கள் கூட்டம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற இருந்து ராஜமார்த்தாண்டம் இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தினி வவால் கூட்டம் அப்படியே நிற்கட்டும் அந்தமரம் என்ற கவிதை எழுதுந்து ராஜ மார்த்தாண்டம் பலபளக்கும் பச்சை இலைகளுடைய கருநீலக் கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும் பார்க்கும் போதே நாவில் நீரூறும் அப்படியே நிற்கட்டும் அந்தமரம் என்ற தலைப்பில் கவிதை எழுதியிருப்பார் ராஜ மார்த்தாண்டம் குருவி காக்கை மைனா மைனாக்கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்ந்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும் என்ற கவிதை இடம்பெற்ற நூல் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டம் தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் முண்டாந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் முண்டாந்துறை புலிகள் காப்பகம் முண்டாந்துறை புலிகள் காப்பகம் எவ்வளவு பரப்பளவை கொண்டது எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது முண்டாந்துறை புலிகள் காப்பகம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டி ஃபைவ் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு பெற்றுள்ளது உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன உலகில் இரண்டு வகையான யானைகள் உள்ளன ஒன்று ஆசிய யானை ரெண்டு ஆப்பிரிக்க யானை ஆசிய யானைக்கு பார்த்தீங்கன்னா ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்த உண்டு பெண் யானைக்கு கிடையாது ஸோ உலகில் ரெண்டு வகையான யானை இருக்குது ஒன்று ஆசிய யானை இன்னொன்று ஆப்பிரிக்க யானை ஆசிய யானைக்கு வந்து ஆண் யானைக்கு மட்டுந்தான் தந்திருக்கும் பெண் யானை கிடையாது ஆனால் ஆப்பிரிக்க யானைக்கு ஆண் பெண் யானைகள் என இரண்டிலுமே தந்திருக்கும் ஆப்பிரிக்க யானைக்கு ஆண் பெண் என இரண்டு யானைகளுக்குமே தந்தங்கள் உண்டு ஆனால் ஆசிய யானைக்கு ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் உண்டு தமிழ் என்ற சொல் எந்த நூலில் வந்துள்ளது தொல்காப்பியம் தமிழ் என்ற சொல் எந்த நூலில் வந்துள்ளது தொல்காப்பியம் தமிழன் கிழவையும் அதனோர் என்று குறிப்பிட நூல் தொல்காப்பியம் தமிழன் கிழவையும் அதனோர் என்று குறிப்பிட நூல் தொல்காப்பியம் தமிழ்நாடு என்ற சொல் எந்த நூலில் வந்துள்ளது சிலப்பதிகார நூலில் காண்டத்தில் வந்துள்ளது தமிழ்நாடு என்ற சொல் எந்த நூலில் வந்துள்ளது சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் வந்துள்ளது இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின் என்ற பாடல் சிலப்பதிகாரத்தில் காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுணி கருதிணை ஆயின் என்ற பாடல் சிலப்பதிகாரத்தில் காண்டத்தில் வந்துள்ளது தமிழன் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றது அப்பருடைய தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழன் கண்டா என்ற பாடல் எந்த நூலில் வந்துள்ளதுன்னா அப்பரின் தேவாரம் தமிழன் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றது அப்பரின் தேவாரம் தமிழன் கண்டா என்ற பாடல் எந்த நூலில் வந்துள்ளது அப்பரின் தேவாரம் பாகற்காய் பிரித்து எழுதுக பாகு கூற்றல் அல் குற்றல் காய் அதாவது இனிப்பு அல்லாத காய்ன்னு சொல்லுவாங்க பாகற்காய் பிரித்து எழுதுக பாகு கூட்டல் அல் குற்றல் காய் இனிப்பு அல்லாத காய் என்ற பொருள் பூவின் ஏழு நிலைகள் என்னென்ன அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் பூவின் ஏழு நிலைகள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் மா என்னும் சொல்லின் பொருள் என்னென்னு பாருங்க மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு மாயனும் ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்கு பாருங்க மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இதோட பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து மிக முக்கியமான நூறு வினாவிடைகளை முழுமையாக பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்